இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஸ்டேஜில் நானும் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த படத்துக்கு பெரிய 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 சப்போர்ட் அண்ட் பெரிய ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறதே வைரமுத்து சாரோட அவர்களோட வரிகள் தான். அவர் வந்து இந்த படத்துக்கு ஆன்போர்ட் அப்படின்னு சொன்ன உடனேவே நான் மிரண்டுட்டேன். அதாவது எப்பேற்பட்ட பாடல்கள் எப்பேற்பட்ட வரிகள் கொடுத்தவர் அவருக்கு அவருடைய நான் ஒர்க் பண்ணவும் போகிறேனா அப்படின்றது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அண்ட் சார் வந்து எனக்கு லிரிக்ஸ் கொடுக்கும்போது நான் அது படிக்க அந்த பேப்பரை வாங்கும்போது மேலே கவி பேரரசு வைரமுத்து அப்படின்னு போது இதெல்லாம் நிஜமாக நம்ம கையில் இருக்கா, இது இல்லை இதை டைரக்டர் சும்மா அதை பேரை போட்டு கொடுக்குறாரா அப்படின்லாம் நான் யோசித்தேன் நான். பட் அவர் நேரில் அப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சர்ரியலாக இருந்தது. நான் அங்கே எதிர்பார்த்தது ஒன்று, பட் அங்கே போயிட்டு அவர்கிட்டேருந்து இந்த வார்ம் வெல்கம் அண்ட் அவர் வந்து 10 நிமிஷத்தில் அப்படியே பாட்டு தா வச்சிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு அவர். அப்படி செம்ம ஸ்பீடாக செம்ம ஸ்வீட்டாக என்னென்ன நமக்கு என்ன வேணுமோ அது வந்து செம்மையாக கொடுத்தாரு, டெலிவர் பண்ணார். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு வந்து ரொம்ப ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல தெரியாது, எனக்கு வர ஃப்ளோவில் நான் அப்படியே சொல்லிட்டேன். அண்ட் அடுத்து சார்லி சார் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் எனக்கு அப்படியே நம்ம பழைய விஜய் படத்துடைய அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே கண்ணுடைய வந்துட்டு போச்சு. ஆஹா, என்னமான ஒரு ஆர்டிஸ்ட் அவரோடய நம்ம ஒர்க் பண்ணுறோமே. அவர் இப்போ நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகோ அந்த மாநகரம் பார்த்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க போகிற ஒரு படம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்றது. அண்ட் சென்ட்ரா சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கும் உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது இவங்க ஸ்க்ரீனில் இதெல்லாம் பார்க்கும்போது. எனக்கு ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு மூட் செட் ஆகுது. அந்த மூட் செட் ஆகிறதுனால தான் மியூசிக் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தனஞ்சயன் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகோ ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஒரு கான்டெஸ்ட்டில் அவர் வந்து என்னுடைய நாம் என்னுடைய டீம் பண்ண ஷார்ட் ஃபிலிம்க்கு அவர் தான் வந்து ஜட்ஜ் பண்ணார். அண்ட் அப்பயே வந்து அவர் நல்லா வாழ்த்தினார். அதுக்கப்புறம் இந்த ஒரு மேடையில் அவர் வந்து இருக்கார் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். குஞ்சுமோன் சார், நீங்கள் ஒரு லெஜெண்டுன்னு நான் யாருமே சொல்ல தேவையில்லை, நானும் சொல்ல தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங், அவ்வளோதான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போது என்னுடைய டீம் நான் வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மேஜராக என்னுடைய சிங்கர்ஸ் அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு தோணுது. ஸோ இட் வில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் மகாலிங்கம்னா, தேங்க்யூ ஸோ மச் இந்த அப்பா பாடலை பாடினதுக்கு. அது வந்து அவ்வளோ உணர்வுபூர்வமாக பாடினாங்க. ரொம்ப பொறுமையாக நான் வந்து எவ்வளோ கரெக்ஷன் சொல்லணும் அது எல்லாத்தையும் கேட்டவர் பாடினாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து வந்து வாஹிசன் அப்படின்ற சிங்கர், ஸ்ரீலங்காலேருந்து அவர் வந்து அந்த சிக்கிக்கிட்ட பாட்டை பாடினார். அந்த அந்த ஹீஸ் அ வெரி யங் கை, அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு சிங்கர், சூப்பராக பாடி கொடுத்துருப்பாரு, அவருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சிந்துஜன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாக்டர் துஷி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது எல்லாமே தாண்டி இந்த படம் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ரஜீவ் சார் அவருக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் வினோத், தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரொடியூசர் ஃபைண்டர் படம் பண்ணுறேன், நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். வைரமுத்து சார் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் டைட்டில், நான் ஜென்டில்மேன் சொன்ன படம் பண்ணும்போது நிறைய ஒப்பீனியன் வந்திருந்தேன். ஜென்டில்மேன் சொன்னால் தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டேன் டைட்டில் இங்கிலீஷ். நான் சொன்னேன் ஜென்டில்மேன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியுமே, கிராமத்து மக்கள் போனாலும் சில ஃபேமிலி ஃபைட் பண்ணும்போது என்னடா நீ பெரிய ஜென்டில்மேன் வந்து கேட்குற, அவருக்கு இங்கிலீஷே ஜென்டில்மேன் தான் மீனிங் தெரியலன்னா கூட ஜென்டில்மேன் சொல்லு. அது மாதிரி ஃபைண்டர்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இங்கிலீஷ் டைட்டில் தான் தமிழுக்கு இங்கிலீஷ், எல்லா ஆளுங்களும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன், தமிழ் ஆளுங்களே, மலையாள ஆளுங்களே, ஹிந்தி ஆளுங்களே, எல்லோரும். அதனால் டைட்டில் இந்த ஒரு பெரிய படத்தை, சாதாரண படம் வந்து இல்லை, புது டைரக்டர் ஹீரோ ஹீரோயினிஸே வச்சுட்டு இருந்த ப்ரொடியூசர் பண்ணது அவர் நான் பாராட்டுது. இது மாதிரி நிறைய படங்கள் வரணும், யங்ஸ்டர்ஸ் டேலண்டான யங்ஸ்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு வந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கு வந்து அவர் கணக்குக்கு ஒர்க் பண்ணது ஆளுங்களும் கோடிகள் வாங்குது ஆளுங்களையும் விட்டுட்டு நல்ல சப்ஜெக்ட் இஸ் தி ஹீரோ எப்போவுமே. நான் அது பின்னாடி போவதால்
அதுக்கு உதாரணம் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாத, என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் நடித்த தம்பி சார்லி இருக்கே வசந்தகால பறை, எனக்கு ரொம்ப நண்பர் பையன்தான், நல்லா நடிப்பேன். இந்த படத்திலும் நல்லா நடிச்சிருக்கேன். இதில் வரிகளில் ஒரு பாட்டு பார்த்தேன், அதில் கண்ணீர் வலைக்குள்ளே நிற்காதேன்னு, அது என்ன எனக்கு தெரியலன்னு நான் அப்புறம் கவிஞரோட சொன்னேன். இந்த மாதிரி என்ன சொல்லலை, கண்ணீர் வலைக்குள்ளே நிற்காதே, ஒரு மீனவரோட ஃபீலிங்கு மாதிரி தான் அது சொல்லியிருக்கேன். ஆனால் வலைக்குள்ளே கண்ணீர் வீணாக தான் மீன் கிடைக்கும் என்னுள்ளதான் என்னோடய மீனிங். மீனவருக்கு மீன் கிடைக்கணும், அவர் அவ்வளோ சோதனையில் கஷ்டத்தில் போய் மீன் பிடிக்க போகிற டைமில் அவன் அழுதுட்டு தான் போயிடும், காற்று இருக்கலாம் மழை இருக்கலாம், அப்போ அந்த கண்ணீர் அப்படியே வலுக்கலாம், ஆனால் கண்ணீர் அப்படியே வலியிருந்து தண்ணிக்குள்ளே போ, அந்த தண்ணின்னு மீன் கிடைக்கணும், அதுதான் அந்த மாதிரி தான் கவிஞர் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ தமிழ் அவ்வளோ மீனிங் கரெக்டாக தெரியல. எனிவே இந்த ஆல் யங்ஸ்டர்ஸ் டேலண்டடு ப்ரொடியூசரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லோரும் இந்த நல்ல அச்சீவ்மெண்ட் பாட்டு பார்த்து நல்லா இருக்கு. இது இப்போ சார் சொன்னார், கூட்டம் நல்ல பிரச்சனை, கூட்டம் குறையுதான் நல்லது, படம் தான் நல்லா இருக்கணும். படம் பேசப்பட்டுனா தனியாக கூட்டம் வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் ஹாலு நிறைஞ்சிட்டே இருக்கும். இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் கூட நம்ம எல்லாருக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.